ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்மளுடைய வீடியோஸில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி ஈஸியாக சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மறதி இருக்கும், அது எல்லாருக்குமே கொஞ்சம் காமன் தான். நம்ம அந்த மறதியால் நம்ம ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு தேடிட்டுருப்போம். கொஞ்சம் நேரம் தேடினதுக்கப்புறம் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சோன்னே நம்ம எப்படி இருக்கும், அப்பாடா எனக்கு இந்த பொருள் கிடச்சிருச்சின்னு தேடினேன், வச்சுட்டு காணோன்னு தேடினேன், கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கிடச்சிருச்சு, ஐ காட் இட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பேசிகிட்ருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்போம், நாளைக்கெலாம் நம்ம வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், நீ நாளைக்கு வரியா அப்படின்னு நம்ம கேட்போம். நீ நாளைக்கு வரியா அப்படின்னு கேட்குறத வில் யூ கம் டுமாரோ அப்படின்னு நம்ம கேட்கணும். வில் யூ கம் டுமாரோ, ஏன்னா இதை வந்து நம்ம க்வெஸ்டினாக கேட்குறோம். இதே நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வில் அப்படின்றத நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அந்த செயல் இனிமே தான் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். அதை வந்து அந்த ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்வியாக கேட்குறோங்கிறப்ப அந்த வில், அந்த வெர்புன்னு சொல்லுவாங்க, அந்த வெர்பை தூக்கி நம்ம முன்னாடி போடணும் சென்டென்ஸ்க்கு முன்னாடி. வில் யூ கம் டுமாரோ, நீ நாளைக்கு வரியா அப்படின்னு நம்ம கூட. இதே எங்கள் கூட வரியா, நீ நாளைக்கு எங்கள் கூட வரியா அப்படின்னு கேட்குறத இதே சென்டென்ஸ் தான் வில் யூ கம் டுமாரோ வித் அஸ் அப்படின்னு சொல்லணும். வித் அஸ் அப்படிங்கிறப்ப எங்கள் கூட அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்க மாட்டோம் அவங்க, பட் யதார்த்தமாக அந்த பேச்சுவார்த்தையில் நம்ம சொல்லும்போது அவங்க அதை கேட்டாங்க, அவங்க கேட்பாங்க, நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லனா, ஒய் யூ டிடின் டெல் திஸ், ஒய் யூ டிடின் டெல் திஸ், நீ ஏன் இதை சொல்லலை. அதான் டெல்னா சொல்கிறது, ஒய்னா ஏன், திஸ்னா இதை, நீ ஏன் இதை சொல்லலை அப்படிங்கிறப்போ ஒய் யூ டிடின் டெல் திஸ், நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலை, இதை என்னக்கிட்ட சொல்லலை அப்படின்றப்போ ஒய் யூ டிடின் டெல் திஸ் டு மீ அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது யார்ப்பா அந்த வேலையை செஞ்சது, ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பர், யார் இந்த வேலையை செஞ்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சொல்லுவோம், ரொம்ப பெருமை, ஆமாம் அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப பாராட்டும் போது நம்ம சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத ஐ டிட் இட் அப்படின்னு சொல்லணும். ஐ டிட் இட், டிட் அப்படின்றதே பாஸ்ட் டென்ஸ் தான், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்றத அதனுடைய அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.